ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மாடியில் வந்து ஃபுல்லாக கிளீனிங்கில் இறங்கியாச்சு. நான் காமிக்கிறேன், நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக யாருன்னா நம்ம கோழி குஞ்சிங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா இந்த இப்போ மாடி தோட்டத்தில் வந்து அடியில் அந்த பேலட்லாம் வச்சுருந்தோம், சரி எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சாச்சு. அதே போல் இந்த சப்போட்டா மரம் பார்த்தீங்கன்னா கிளை பெருசாகிட்டே இருந்தது இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி இப்போ சின்னதாக்குனதுக்கு அப்புறமா பிஞ்சு வருது. ஃபஸ்ட்டு நிறைய பூ இருந்தது, பிஞ்சு வரல, இப்போ பாருங்க பிஞ்சு விட்டுருக்கு. காக்கா வந்து தட்டி விட்டுருச்சு கோழிக்கு எடுத்த அந்த சாப்பாட்டை. நீங்கள் பாருங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கலையெல்லாம் நான் இப்போ நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். அது என்னாகனா நீளமாக வளருது தவிர ஒன்றும் பிஞ்சு வரல, வெறும் இந்த பூ தான். நிறைய அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த கலையெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா அந்த சத்தெல்லாம் இப்போ இங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு சப்போட்டா. ஸோ மரம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கெட்டில் வச்சுருக்குறோம். நீ ஃபுல்லாக க்ளீனிங் தான், எல்லா கோழியும் நல்ல இந்த தோட்டத்துக்குள்ளே மேயிற மாதிரி ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் இதில் நிறைய பூரான் இருந்தது. நம்ம இந்த பேலட்டுக்கு மேலே தான் செடி வச்சுருக்கோம், ஃபுல்லாக இங்கே இருக்குது பாருங்கள் பேலெட்டு. அது என்னன்னா அடியில் மண் தங்கி ஃபுல்லாக பூரான் தங்கியிருக்கு. சரி, நம்ம மழை காலம் ஆகிடுச்சு, இனிமேல் மழை காலத்தில் என்னாகணும், தண்ணி ஊறி தளம் ஊறும் இல்லையா. ஊறும்போது நமக்கு வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி ஊறுது நல்லா தெரியும் சீலிங்கில். அதனால் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த மண்ணெல்லாம் எடுத்துடலான்னு பேலெட்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அது பார்க்க நல்லா அழகாக இருக்காது. தோட்டத்துக்குள்ளே வந்து நம்ம நிறைய கோழிங்கெல்லாம் மேய விட்டு அப்படி இருக்கோம், அந்த மாதிரி இருக்குங்க பாருங்கள். ஃபுல்லாக மாடி ஃபுல்லாக எங்கள் தோட்டம் தான், எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. பையில் இருந்த அந்த நெல்லிக்காய் மரத்தில் நாங்கள் இதில் மாற்றிட்டோம் நாங்கள். அது என்னன்னா அந்த கோழி ஏறி ரொம்ப சீச்சதுனால அந்த பை கிழிஞ்சி மண்ணெல்லாம் கீழே கொட்டிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே வந்து பக்கெட்டில் மாற்றிட்டோம். பையில் இப்போ இந்த ஒரு மரம் மட்டும்தான் இருக்குது, இந்த ஒரு மரத்தை வந்து தூக்கி வச்சு மாற்றணும். இங்கே பாருங்கள் சப்போட்டா, இங்கே ஒரு காய் வந்திருக்கு.